என்ன 18 பட்டியும் வந்தாச்சாப்பா? அனைத்தும் சிரிப்பதற்கு யார் மனதையும் புண்படுத்திருக்கல், அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தியிருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. வணக்கம் மக்களே, கண்டென்ட் என்னன்னா கல்யாணத்துக்கு பெண் வீட்டார் போகணும் கண்டிஷன்கள். இந்த வீடியோட ட்ரெய்லரை பாத்துக்கலாம், அப்புறம் மெயின் பிக்சர் உள்ள போலாம். பொண்ணு பாக்க போன இடத்துல என் பொண்ணு ரத்த குரூப் ஓ, உங்க பையனுக்கு ஓ குரூப் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. ஏம்பா ரத்தத்துல கூட ஒரு ராசி பாப்பீங்க? நான் பித்தத்திலேயே பாக்குறவன்டா. ஆஃப்டர் மேரேஜ் இஃப் பாசிபிள் ஏதாவது அப்ராட்ல இது கிடைச்சதுன்னா தே ஹேவ் டு கோ அண்ட் செட்டில் ஓவர் தேர். எந்த நாடா இருந்தா ஓகே? யுஎஸ் இருந்தா ரொம்ப நல்லா. யுஎஸ் இதா இங்க இருக்கு அமெரிக்கா, ஒரு எட்டு எட்டு வச்சா போயிட்டு வந்துடலாம். அதாவது ஃபர்ஸ்ட் எல்லா விஷயம் கேக்குற வந்து கிரீன் கார்டு அமெரிக்கால மெயினா. எனக்கு அது சொன்ன உடனே கோவம் வந்துருச்சு. காலம்புற உனக்கு கல்யாணம் நடக்காது. நீங்க எல்லாம் சொன்னா பழிக்கவே பழிக்காது, நான் ரொம்ப நல்லா இருப்பேன், வரட்டா? நீங்க எவ்வளவு பொண்ணு பாத்துறீங்க? ஒரு 40 to 50 பொண்ணு பாத்து. 40 to 50 பொண்ணு பாத்து. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா, அப்பாவது உனக்கு பொண்ணு பாக்காத இல்ல ஜாதகம் எல்லாம் பொறுத்து நல்லா இருந்தாலும் வேணாம். இங்க இஷ்யூ வந்து அழகும் வயசுங்க, அழகும் வயசும் பெருசா ரொம்ப பாக்குறாங்க. அங்க லாஸ்ட்ல இருக்கிற தேர்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற சொல்றாரு, எனக்கு ரொம்ப காண்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. நீங்க பொண்ணு கொடுக்கறதுனால நீங்க என்ன வேணா கேட்கணும், கேட்கணுமா? வகத்துல நெருப்ப கட்டிட்டு இருந்தேன், அதை அணைக்கிறதுக்கு தான் தம்பி அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். இதே நீங்க வந்து பொண்ணு வீட்டுல வந்துட்டு கேட்கும் போது இத்தனை சவரன் போட்டுதான் ஆகணும். அவன் மாடு மேய்க்கும் போது அவருக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து அவனை அழகு பாக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து எனக்கு சூட் ஆகாதுன்னு சொல்லி நீ வேறதான் பாக்கணுமே தவிர, நீ பொண்ணு வீட்டுல வந்து நம்ம நியாயம் பத்தி மட்டும்தான் பேசுவோம். அப்படித்தான் பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். மக்களே, இந்த வீடியோட ட்ரெய்லரை பாத்திருப்பீங்க. இந்த வீடியோவுக்கு பண்ணுக்கும் சிரிப்புக்கும் நான் கேரண்டி. எனக்கு நம்பிக்கை இல்ல. முன்னால எல்லாம் கவனிச்சோம்னா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்து பொண்ணு பாப்பாங்க. பொண்ணு கிடைச்சா மீன் பையன் கிடைச்சா போதும், மாப்பிள்ளை வீட்டுதான் கொஞ்சம் அதிகாரமா அப்படி இருப்பாங்க. மாப்பிள்ளைக்கு என்ன போடுறீங்க? 5 பவுன் போடுவோம். 5 பவுனா? டேய் போதும்டா, சும்மா இருங்க, உங்க பழம் உங்களுக்கு தெரியாது. பட் இன்னைக்கு அது அப்படியே பவர் ஆஃப் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது பெண் வீட்டாரின் கையில் இப்போது இருக்கிறது. எல்லாம் ஓகே சார், ஆனா இந்த பொண்டாட்டியை எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியல சார். நான் இப்படி ஒரு கண்டிஷனை என் லைஃப்ல ஃபேஸ் பண்ண பெண் வீட்டார்டம் இருந்து அது எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. அது என்ன? அது மட்டும் தான். யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்ககிட்டயே சொல்றேன், உட்கார் ப்ளீஸ். இப்படி கேட்டாங்க, எனக்கு ஷாக் ஆச்சு. வாட் இஸ் தட்? என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே வேலை போற சொல்லுவேன். இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? அக்கம் பக்கத்துல குடியிருக்காளுங்க உன் ஃப்ரெண்ட் அவ்வளவு கொடுத்தா? ஐயோ இல்ல, அதானமா நீ சம்பாதிச்சு நீ மட்டும் ஜாலியா இருந்தா போதுமா? கட்டின பாவத்துக்கு அவருக்கு ஏதாவது பாத்து போட்டு கொடு. நான் உங்களுக்கு மாசம் மாசம் தனியா 1000 ரூபாய் கொடுத்துறேன், அத நீங்க தனியினி வாங்கி சந்தோஷமா இருங்க. அது உன்னோட இஷ்டம். அது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த டிமாண்ட் நீங்க போய் ஓகே சொல்லுங்க. எங்க அப்பா அம்மா கிட்ட டைரக்டா சொல்றாங்க, நீங்க வந்து இது ஓகே சொல்லுங்க, அதுக்கு அப்புறம் நீ பொண்ணு பாக்கறங்க. அது நமக்கு வந்து வராதுங்க. நாங்க என்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதிலே போக வேண்டியது. ஆனா இது கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். இவரும் அது மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு, நான் சம்பாதிக்கிறத நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதுக்குள்ள நீ தலையிட கூடாது. சரி மாலா இருக்கு. எல்லாம் பாத்துட்டு இல்ல ஏதோ ஒரு மிஸ் ஆகுது, போட்டோ செஞ்சு பேஸ் இல்ல, அதெல்லாம் வேண்டாம். ஓகே வேற ஆட பிக்காளிப்பல அரை மணி நேரம் கதையா சொல்லிருக்கி அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில. ஓகே வேற பொண்ணு பாக்க போன இடத்துல என் பொண்ணு ரத்த குரூப் ஓ,
உங்க பையனுக்கு ஓ குரூப் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. ஏன் பாஸ், ரத்தத்துல கூட ராசி பாப்பீங்க? நான் பித்தத்திலேயே பாக்குறவன். உங்க பிரச்சனையை அப்புறம் பேசி தீத்துங்க, நான் வரேன். அது எங்களுக்கு ஒரே அதிர்ச்சி தான். இவர் என்ன குரூப்? இவன் வந்து ஏ பிளஸ். ஓ, ஓ கேக்குறாங்க. ஒரே ஓவா இருக்கா? நாளைக்கு உங்க பையன் போகும்போது அவருக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா? கல்யாணமே ஆகல, எவ்வளவு மங்களகரமா பேசுறாங்க. வெரி குட் ஃபேமிலி கேட்ஸ். வீட்டுக்கு கூட்டு போய் விளக்கேத்த வச்சோன்னு வையே, விளக்கெரியாது, வீடே எரிஞ்சு போயிடும். எமர்ஜென்சி கிடைக்கிறது வந்து ஓ குரூப் தான் இப்போ மெயினா. ரொம்ப ஏமா, ஏன் எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா? சரி வாங்க போலாம். சரி வாங்க. நீ எவ்வளவு பொண்ணு பாத்துறீங்க? நான் ஒரு 40-50 பொண்ணு பாத்துறேன். ஆனா வந்து பொண்ணு பாக்குறாங்கன்னா ஒரு 30-40 இடம். இவர் என்னடா 30-40 பொண்ணு பார்த்தோங்கிறாரு, அங்க ஒருத்தர் என்னடா 40-50 பொண்ணு பார்த்தோங்கிறாரு. ஆனா பாக்குறவங்கலாம் ரிஜெக்ட் ரிஜெக்ட் தான். எல்லாம் பெர்ஃபெக்ட், ஆனா வந்து ஏஜ் டிஃபரண்ட். வயது என்ன இருக்கும்? 60 முடிக்கிறது. எதிர்பார்க்கறது என்னவோ எனக்கு ஒன்னு புரியல. ஆளு வந்து கொஞ்சம் கருப்பா இருப்பாரு, ஆனா கலையாதான் இருப்பாரு. அவர் கலரப்பாரியா? இவரை பார்த்து தமிழ்நாட்டுல பிடிக்கலன்னு எவனாவது சொல்லுவானாயா? பாக்காத இல்ல, ஜாதகம் எல்லாம் பொறுத்து நல்லா இருந்தாலும் வேணாம். இங்க இஷ்யூ வந்து அழகும் வயசுங்க. அழகும் வயசும் பெருசா ரொம்ப பாக்குறாங்க. பொண்ணுக்கு நகை உடச்சு கூட பரவாயில்ல, ஏத்துக்கலாம் சார். பொண்ணோட அம்மாளுக்கு சேர்ந்து போட சொல்லுங்க. சரி, ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துட்டே இருப்பான். பொண்ணுக்கு 40 போட்ட சார், அம்மாளுக்கு கம்பல்சரி ஒரு 10 போடணும். 10 இல்ல, 5 சொல்றாங்க. 5 போதுண்டா, சும்மா இருங்க. உங்க படம் உங்களுக்கு தெரியாது. இப்ப கேரளா நோக்கி போயிட்டு இருக்காங்க. பொண்ணு வந்து இங்கிலாந்து பரவாயில்ல, கேரளா முடிச்சுக்கிறா. சோ பொண்ணு கிடைக்காம கேரளா? ஆமா சார். அடியாத்தி, பராதவங்க எல்லாம் வந்திருக்கீங்க, உனக்கு யோசனை. கொட்டா லட்சுமிய, அதுபோ கேஷா வந்து ஒரு 2 லட்சம் கொடுக்கணும் பொண்ணு வீட்டுக்கு. தமிழகத்துல இது நடக்குது. கீழ ஒருத்தங்க அவங்க அம்மா பாக்குறாங்க, அவங்க அம்மா வெற்றி பின்னோட நமக்கு 5 கன்ஃபார்ம். நீ அடிக்குது உனக்கு, நான் அடிக்குது எனக்கு. டீலா நோ டீலா? டீல் டீல் போப்போ. எப்படி கேட்பாங்க, எப்படி இந்த ப்ராசஸ் எப்படி? முதல்ல சொல்லுங்க சார், புரோக்கர் மூலமா இது பண்ணாலும் புரோக்கர் மூலமா சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் கொடுக்குறோம், இல்லாட்டி உங்களுக்கு பண்ணல அப்படி சொல்லிடுங்க. கோயம்புத்தூர்ல 6 இருக்கு, அதுல 1 எழுதி வைக்கிறேன். விவசாயம்னா சுத்தமா பொண்ணு கிடைக்காது சார். அது ஆல் ஓவர் தமிழ்நாடு நிலமா அப்படித்தான் இருக்கு. விவசாயம் பொண்ணு கிடையாது. ஒரு நாள் நீ என்னை தேடுவேன். நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சிட்டோம். ஆனா நாங்க மன்னிச்சாலும் பையன் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குற, ஓகே, சொந்த வீடுக்கு ஓகே. அப்பா அம்மா என்ன செய்யறாங்க? ரிட்டையர்ட். ஐயோ வேண்டாம். ஹஸ்பண்ட் வேலைக்கு போகணுங்கிறது ஒரு நியாயம் இருக்குமா? மாமனாரும் வேலைக்கு போகணுங்கிறது எந்த விதத்துல நியாயம்? எங்களெல்லாம் ஒரு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பைத்தியகார பயிலுக்கு மாதிரியே தெரியுது நினைக்கிறேன்னா, சிந்தனை திறனற்றவன், அவங்க பைத்தியகாரங்க அப்படின்னு தோணுதுன்னு நினைக்கிறேன். நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு வரைக்கும் பண்ண பிறகு ஐயோ வேண்டாம். சோ இவ்வளவு நுணுக்கமா பாக்குறாங்க, இதுக்கு மோசமா பாக்குறாங்க. நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா, நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா. 50,000 குறைந்தபட்சம் இருக்கு. 50,000 சம்பளம் வாங்கினா ஓகேனா? 80,000 இல்ல, 1 லட்சம் கூட பையன் வாங்குறாங்க. டிப்ளமோ இன்ஜினியர் யாராச்சும் இங்க கட்டிக்கல் வாங்கலான்னு கேளுங்க. யாரா இருக்கீங்களா? இருந்தா தைரியமா சொல்லுங்க. சொல்லுங்க சார், கம் அவுட். டிப்ளமோ இன்ஜினியர் நல்ல பணம் சம்பாதிக்கிறாரு, அப்பனா ஓகேயா? அவாய்ட் பண்றீங்களா? நான் அதை பத்தி கவலைப்படுறது. ஒரு நாள் நீ என்னை தேடுவே. புதுப்பொருளியா இருக்கு.
இவ்வளவு காண்டா இருக்கு கேக்கல எல்லாவும் பாத்துப்பா. ரொம்ப நன்றி. முன்னாடி வந்து பையன் வீட்டுல வந்து எல்லாமே பொண்ணு வீட்டுல வந்து டிமாண்ட் பண்ணும் போது அதை வந்து நம்ம ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கலாம். மாப்பிள்ள வீட்டுல ஒண்ணும் பெருசா எல்லாம் கேக்குறது இல்ல, இந்த கட்டிலு தலகாணி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டு வரா. என்ன அநியாயமா இருக்கு, கால் காசு கூட வேண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இப்படி கரைச்சல் பண்றானே. ஆனா இப்ப பொண்ணு வீட்டுல அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அங்க லாஸ்ட்ல இருக்கிற தேர்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப காண்டாவது அப்படின்னு சொல்றாரு. ஆமா அவ்வளவு மாத்திரமா இருக்கு, இவ்வளவு நாளா கோபத்தை அடக்கி வச்சிருந்தேன், எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. இதே நீங்க வந்து பொண்ணு வீட்டுல வந்துட்டு கேக்கும் போது இத்தனை சவரன் போட்டுதான் ஆகணும், என் பையனுக்கு கார் வாங்கி தரணும், ஸ்கூட்டர் வாங்கி தரணும், அது போக அவன் மாடு மேய்க்கும் போது அவனுக்கு வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து அவனை அழகு பாக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் ஆடி மாசத்துக்கு இத்தனை சீர் வைக்கணும் அப்படி எல்லாம் கேக்கும் போது அப்ப உங்களுக்கு காண்டாவல, ஆனா இப்ப வந்து முழிச்சுக்கிட்டாங்க அவ்வளவுதான். அது கூட வந்து உங்ககிட்ட இருந்து நிறைய வாங்கணும்ன்றதுக்காக வாங்கல யாருமே, அந்த பொண்ணுக்கு ஒரு சேஃப்டி வேணும் அப்படின்றதுக்காக தான். சரிமா கல்யாணத்துக்கு அப்புறம் சேஃப்டி வேணும்னா நீங்களே உங்க பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பிசினஸ் ரெடி பண்ணி அனுப்பிச்சு விடுங்க. ஏற்கனவே எங்கிட்ட 10 பண்ணி இருக்கு, எங்க அப்பா இன்னும் ஒரு 10 பண்ணி தரேன்னு சொல்லிருக்காங்க. இத வச்சு உங்களை நான் காலம் பூரா கண்கலங்காம காப்பாத்துறேங்க. வாங்க ராசா. நீங்க கேக்குறதெல்லாம் சரிதான், கவர்மெண்ட் ஜாப் கேட்டீங்க, சொந்த வீடு இருக்கு, எங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும் நீங்க கேட்ட எல்லாமே இருக்கு, அப்ப ஏன் நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது, தேவையில்லாத ஐடியா எல்லாம் கொடுத்து நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே, இவங்க போய் நான் என்னத்த பேசுவேன்? ஏன் நீங்க பொண்ணு கொடுக்கறதுல நீங்க என்ன வேணா கேட்கணும், நான் கேட்கணுமா? பின்றல்ல நிறைய போறாண்டா. ஏன் நீங்க பொண்ணு கொடுக்கறதுல நீங்க என்ன வேணா கேட்கணும், நான் கேட்கணுமா? கண்டிப்பா சார். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சீனி சக்கர சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா என்று சொல்லுவாங்க. சொல்றது கேளுங்க, 22 வயசு காலேஜ் முடிக்கிறான், வேலைக்கு எப்ப போறான், ஒண்ணு 4 வருஷம் போறானா, 4 வருஷம் எவ்வளவு சம்பாதிக்க முடியும், இருக்கிற கடனோட வாங்கி தான் வீட்டை கட்ட முடியும். கோவி அண்ணன் கூட இந்த சோலை இவ்வளவு பாயிண்டா பேசல, இந்த அண்ணன் போட்டு பின்னி எடுக்காரு. யார் சாமி எங்க இருந்து வந்திருக்கான்? சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னைய நான் பார்த்த மாதிரி ஒரு கார் வாங்கணும், 6 லட்சம் செலவு பண்ணி வாங்கணும், எல்லாத்துக்கும் இஎம்ஐ போட்டாகணும், அவன் வந்து வந்து திருடிட்டு வர பொருள் எவனுமே. காலேஜ் முடிச்சு 5 வருஷம் அவனோட ப்ரொஃபைல் செக் பண்ணுங்க முதல்ல. நான் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு, என்னோட இந்த பேட்டிய மெகா சீரியல்ல டெலிகாஸ்ட் பண்ணுங்க. இப்போ இவங்க சொன்ன மாதிரி நான் இப்படி ஒரு அதிர்ச்சிகரமான டிமாண்ட சந்திச்சேன், வாட் இஸ் தட்? உண்மை ரொம்ப ஃபீல் ஆன விஷயம் என்னன்னா, என் அப்பா வந்து படிச்ச வேலையில இருக்கணும். என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ப்ஸ் பிளேயர். உங்க அப்பா படிச்ச வேலையில இருக்கணும், அப்பதான் அந்த ஃபேமிலி வந்து பேக்ரவுண்ட் எல்லாமே கொஞ்சம் ஹை ரிச்சா வரும். இப்ப நாங்க வந்து வசதியா இருந்தாலுமே அதெல்லாம் இல்ல. ப்ரோ என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் 20 க்ரோஸ்ங்கிறது இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்கற மாதிரி. ஓ காட், வாட் எ கிரேட் ஃபேமிலி. இது இது அப்பா படிச்ச வேலையா? இத யார் அந்த வீட்ல கேக்குறாங்க? பொண்ணோட அம்மா. பொண்ணுக்கு போன வாரம் கூட 2-3 பேர் வந்து என்ன பொண்ணு கேட்டாங்க, இப்ப என்ன அவசரம், இன்னும் 2 வருஷம் போயிட்டுமேனு சொல்லி அனுப்பிட்டேன். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னா உங்க பையன் தான் பண்ணி வைக்கணுமா? உங்க பையன் செலவுல இருந்து தான் பண்ணணுமா? இல்ல மேடம், என்னோட செலவுல இருந்தே நான் பண்ணிக்குவேன். உங்க 2 பேர்ல யாரு மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்க கூடிய உரிமையா? என் தங்கச்சிட்டு ஒப்படைச்சிருக்கேன், அவ பார்த்து யாரு கழுத்துல மாலை போடுறாளோ அவன் தான் மாப்பிள்ளை மருமகன். அப்ப நீங்க ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்க, அது ஈக்குவலா பொண்ணுக்கும் தருவீங்களா? ஆமா, பொண்ணும் நான் பெத்த குழந்தைதான், சோ 2 பேருக்கு ஷேர். இனிமே உன்ன வாடா போடான்னு சொல்ல மாட்டேன், வாங்க போங்கன்னே சொல்றேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். என் பையனுக்கு ஒரு வீடு, பொண்ணுக்கு ஒரு வீடு அப்படின்னு சொன்ன பிறகு அப்படிங்களா அப்படின்னு போன் வச்சு அதுக்கப்புறம் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். போங்க, உங்களை மாதிரி வெள்ள ஃபிகரா ரிச் கேளா பார்த்து பேசி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணல. சோ அந்த செலவு பையன் தலைக்கு போகுமா அப்படிங்கறத அவங்க கேட்டது உங்களுக்கு ஷாக். அது ப்ராப்பர்ட்டி பொண்ணுக்கு போக கூடாது. சொல்லும்போது அந்த குரல்ல வலி இருக்கும். இப்போ இவங்க சொல்லல அத ஃபீல் பண்ண முடிஞ்சது. பொம்பளை புள்ளை பத்திட்டா கூட இவ்வளவு கஷ்டப்பட போறது இல்லங்க. ஆம்பளை புள்ளை பத்திட்டு அதுக்கு பொண்ணு தேடி அடையறதுக்குள்ள பண்ற பாடு இருக்கு. நம்ம என்ன பொம்பளை புள்ளை அடி பத்தி வச்சிருக்கோம்? 4 பேரோட பேசிக்கிட்டு தெரிஞ்சாலும் இவனாவது ஒரு எழுச்சி வந்தலையில வச்சு கட்டிரலாம். ஆம்பளை புள்ளை பத்தி வச்சிருக்க அப்படியே வகுத்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்த இன்சிடென்ட் என்னன்னா எல்லாமே ஓகே, அந்த பொண்ணு வந்து நைட் அவங்க கேட்டிருக்கு,
அந்த பையன் சம்பாதிச்சு இப்பதான் வீடு கட்டினாங்கன்னு சொல்றீங்க. அந்த வீட்டோட இஎம்ஐ யாரு கட்டுறா? என்ன கேட்ட? அந்த வீட்டோட இஎம்ஐ யாரு கட்டுறா? எனக்கு இந்த காலத்துல எந்த பொம்பளை நம்ப முடியுது? பாக்கெட்ல பணம் இருந்தா பாலோ பண்றாங்க, பணம் இல்லனா ரிவர்ஸ் ஆயிராங்க. கல்யாணம் ஆகுது காச்சியா? வீடு வேணும், கடன் இருக்க கூடாது. வீடு வேணும், கடன் இருக்க கூடாது. இந்தந்த விஷயங்கள் இருந்தால் தான் எங்கள் வீட்டிற்கு நீங்கள் பெண் கேட்டே வர முடியும். எம்எஸ் படிச்சிருக்கணும், கிரீன் கார்டு ஹோல்டரா இருக்கணும், யுஎஸ்ல. ஓகே, கிரீன் கார்டு ஹோல்டர், எம்எஸ். ஏண்டா பேச்சு முடிச்சலாமா? உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஓகேப்பா. அப்படி சொல்ற என் சிங்கக்குட்டி, நாளைக்கே பொண்ணு வீட்டுக்கு போறோம். பேச்சு முடிச்சிடலாமா? சென்னையில யூஜி பண்ணிருக்க கூடாது. வாட் இஸ்? இது ரொம்ப வித்தியாசமான கண்டிஷனா இருக்கு. இது வாட் இஸ்? எனக்கு சென்னையில யூஜி பண்ணிருக்க கூடாது. சென்னையில யூஜி பண்ணிருக்க கூடாது. 1.5 lakhs கண்டிப்பா நெட் சாலரி இருக்கணும். இட்ஸ் நாட் எ கிராஸ். அப்புறம் வந்துட்டு கார் இருக்கணும், அப்புறம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கணும். அப்படியா? பிச்சை கால புள்ள பிச்சை எடுத்த இருக்கணும். 40 to 50,000. என்ன மனுஷன் பாசம் கொஞ்ச நேரம் தான், ரொம்ப பேசுன கள்ள கட்டி கிணத்துல தள்ளிடுவேன். அதிகமா ஏர்ன் பண்ணனும், வீடு இருக்கணும் கண்டிப்பா, முடி இருக்கணும், வழுக்கையா இருக்க கூடாது. நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு சொல் பேச்சு கேட்டு நடக்கணும். மறுபடியும் அங்க என்னமா சொல்லிட்டீங்க மாமா? திரும்ப திரும்ப கூப்பிட்டா மிரண்டுருமா? மெதுவா பேசுங்க. அப்ராட்ல படிச்சிருக்கணும், அப்படி இல்லனா அப்ராட் ரிட்டனா இருக்கணும். வேற கல்யாணம் பண்ண உடனே அப்ராட் கூட்டிட்டு போறவங்களா இருக்கணும். ஹாய் ப்ரூஸ், நான் அடுத்த வாரம் கனடா போயிட்டு அப்படி சைனா போறேன். உன் மம்மி டாடிக்கு ஏதாச்சும் மெசேஜ் இருந்தா கொடு, நான் போறப்ப அப்படி பாஸ் பண்ணிட்டு போறேன். எனக்கு வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க போகும்போது, பொண்ணு வீட்டுல வந்து என்கொயரி பண்ணும்போது வீட்டுல என்ன சொன்னாங்கன்னா, பையன் கொஞ்சம் கோவக்காரு, எப்பவாவது குடிப்பாரு. குடிப்பழக்கம் உண்டா? வருஷம்பரம் குடிப்பாங்க. எப்பாவது பொண்ணுகள்கிட்ட சந்தோஷமா இருக்கும் போது குடிப்பாரு. இத போய் கேட்டுக்கிட்டு பையன் வந்து சென்னையில ஒர்க் பண்றாரு, பர் மந்த் 30,000 இன்கம் வருது. இவ்வளவு கம்மியா இருக்க இன்கம். எங்க பையன் வந்து சென்னைக்கு போய் 2 இயர்ஸ் தான் ஆகுது, அவர் வந்து 40,000 வாங்குறாரு. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து பொறி சாப்பிடுவான். அவங்கிட்ட போய் சொல்றா? எல்லாருமே அது மாதிரி இருக்க முடியாது. இவங்க கேக்குற ப்ரொஃபைல எல்லாருமே இருக்க முடியாது. பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணும்னா எப்படி சார் முடியும்? அப்படிதான் பேசுவேன்.
நீ கடனாளியா நிக்காத, என்னையும் அதுல சேர்த்து விடாத, நான் உன் கூட ஒத்துழைக்கிறது கஷ்டம், நான் ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க அம்மா அப்பா வீட்லயே இருந்துக்க வேண்டியதானே, எதுக்கு கல்யாணம் பண்ணி இங்க வரணும்? நீ கல்யாணம் பண்ணிட்டு வரப்ப வாட்டா வீட்டுல இருந்து சீதாமா ஒரு தகரப்பட்டி கொண்டாந்து இல்ல எங்க இருக்கா வைத்தல, இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்கக்கூடாது, கிளம்பு மாட்டா விட்டு. கடனில் பங்கு கொள்ள மாட்டேன், சந்தோஷத்துல மட்டும் பங்கு கொள்ள மாட்டேன், தப்பு தப்பு. லாபமா நஷ்டமா ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யுங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலைக்கு போனாதான் வீடு வாசல் எல்லாம் வாங்கி நாலு பேருக்கு முன்னாடி கௌரவமா வாழ முடியும். நம்ம வந்து அதுக்காக அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கல, இஎம்ஐ கட்டி அதனால ஒரு பெரிய சண்டை வந்து அந்த மாதிரி ஒரு இதுக்காக நம்ம அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல. இந்த பாரு, நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன், உனக்காக நான் பிளாட்ஃபார்ம்ல கூட குடும்பம் நடத்த தயார். நம்ம வந்து அங்க போற பசங்க வந்து நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும்ன்ற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கறோம். பொம்பளை ஆடாவ உலக்கைய குண்டி நெஞ்சில் அடிச்சாலும் பரவாயில்லடா, எங்கெங்கயே விட்டு அடிக்கிறாளே. பொண்ணும் பையனும் சந்தோஷமா சேர்ந்து லைஃப லீட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம தான் குறுக்க போந்து நம்ம பொண்ணுக்கு வீடு இருக்கணும், என் பொண்ணு இஎம்ஐ கட்டலாம் போக கூடாது. பொண்ணுங்களை புருஷன் வீட்டுல சந்தோஷமா வாழ்றதுக்கு ட்ரெயின் பண்றாங்களோ இல்லையோ, புருஷனை எவ்வளவு சீக்கிரமா மென்டல் ஆகணுமோ அவ்வளவுக்குள்ள ட்ரெயின் பண்றாங்க. நான் ஓன் ட்ரெயினிங்ல வளர்ந்தவமா, என் வீட்டு கடிகாரம் கூட என்ன கேட்டுதான் மணி அடிக்கும். ராசாத்தி என் நாத்தனார் இருக்க கூடாதுமா, எல்லாம் நம்ம தான் ஏற்படுத்துறோம். அது ரெண்டும் மீச்சோட ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை லீட் பண்ணுவாங்க விட்டீங்கன்னா. ஆனா அதை நாங்க விட மாட்டோம், அவங்க மனசை மாத்தி மண்டைய உடைச்சு அவங்க மானத்தை வாங்கிடுவோம். ஆனா பேரண்ட்ஸ் உள்ள புகுந்து ஏன் ஆட்டைய கலைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்ங்க. என்டர்டைன்மெண்டா? ஒரு பக்கம் ஆண் வீட்டார் கொஞ்சம் இறங்கி தான் வந்திருக்காங்க, நாங்க நாலு படி இறங்கி தாங்க வர்றோம். ஆனாலும் கூட இவங்க பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் ஆத்திரத்தை உண்டாக்கும். கால விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான் சொல்லி மனப்பால் குடிக்காத சத்திய நாய. எவ்வளவு இறங்கி போனதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க, என் பொண்ணுக்கு வந்து ஸ்மோக் அலர்ஜி, புகை அலர்ஜி இருக்கு, என் பொண்ணு சமையலாம் பண்ண மாட்டான், நீ தான் பண்ணணும். ஓஹோ, அவளுக்கு குட்டத்தை அடக்கிறதுக்காக சமைக்கிறீங்களா? என் பொண்டாட்டி அடக்கிறதுக்காக பெருமையா சொல்றாங்க சினேகா, ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன உலக அழகிய தயாரிச்சு வச்சிருக்கீங்க? அது மட்டும் இல்ல, எங்க பொண்ணு ஸ்பூன் கூட கழுவுனது இல்லங்க, செல்லமா வளர்த்திருக்கோம், அது வீட்டுல நல்லா ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒரு பெருமையாவே நினைக்கிறாங்க சார். அப்ப பொண்ணு பொத்தி வச்ச மல்லிய பூன்னு சொல்லு. அதேதான், அதுதான் சார் கேக்குறேன், அதுல என்ன பெருமை இருக்கு? இப்ப வந்து பொண்ணுங்க வந்து சார் காலையில 7 மணிக்கு போனா நைட் 8 மணி 8:30 வரையில என்ன ஜாலியா ஜோடி போட்டு வர்றாங்க பத்தியா, அவளுக்கு வர்ற தெம்ப பார்த்தா ஏதோ ஹோட்டல்ல சாப்பிட்டு வராளுங்க. அதனால வந்து எங்களுக்கு ஒரு பெருமை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சொல்றது என் பொண்ணு எந்த வேலையுமே பாக்க தெரியாதுன்னு இப்ப சொல்றத ஒரு பெருமையா நினைக்கிறோம், அது உண்மை. இதுக்கு பேரு எங்க அப்பத்தா சொல்லும் அடிக்கடி, இதெல்லாம் தாண்டா பேராண்டி கால கொடுமை அப்படின்னு. இது ஒரு கால கொடுமை, அதாவது எடுத்த உடனே ஒரு பெருமையா, ஸ்பூன் கூட கழுவ மாட்டா, ஒண்ணுமே சமைக்க மாட்டா, இப்படி ரொம்ப சொல்றதுனால அந்த பொண்ணும் நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. சமையல் என்னங்க சமையல், கேஸ் அடுப்பு கூட ஆன் பண்ண தெரியாதுங்க, கேட்டா புதுசா இருக்கான்னு சொல்லிக்கிறாங்க. இப்படிதான் சமையல பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அண்ணன் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு ஒரு பொண்ணு கட்டாயம் சமைக்கணும்னு நீ என்ன வவுச் பண்ணல. ஆனா இதுல என்ன பெருமை, ஏன் போய் வேலைக்கெல்லாம் போகவே மாட்டான், வீட்லயே இருப்பான். எவ்வளவு பெரிய கேவலம் வந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம். ஓகே ஓகே, எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க. நாங்க இவ்வளவு இறங்கி வந்து பண்ணோட வேற என்ன பண்றாங்க? என் பொண்ணு சென்னையில வாழ்ந்து சென்னையில தான் இருக்கணும், ஆன் சைடு பண்ண 10 நாள் தான் இருக்கணும், 10 நாள் மேல நீங்க இருக்கக்கூடாது, அது நீ வந்துடணும். இன்னைக்கு சிங்கப்பூர்ல இருந்து அப்படியே மலேசியா போறேன், நீங்க சொன்னீங்கன்னா மெட்ராஸுக்கு வர்றேன், இல்லனா ஒரு 45 days வெளிநாட்டிலே தான் டூர்ல இருப்பேன். அதே மாதிரி பொண்ணு வந்து பாத்தீனா வெஜ் தான் சாப்பிடுறோம், அதனால நீ வெஜ் சாப்பிடு, நான் வெஜ் சாப்பிடாது. மனுஷன் சாப்பிடுவானா இத? இன்னைக்கு திருமணம் ஆகாம ரொம்ப வயசான பசங்க நிறைய பேர், அது என்ன மாதிரியான சங்கடத்தை அவங்களுக்கு தருது? போட்டுங்களுக்கெல்லாம் வயசுலயே குழந்தை பிறக்குது, நமக்கு இன்னும் கல்யாணமே ஆக மாட்டேங்குது. மணப்பெண்களே கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க, நல்ல பசங்க வேணும் கேளுங்க, இந்த கார் வேணும் கப்பல் வேணுங்கிறதே கேட்டுக்கிட்டு இருக்காருங்க. அதே மாதிரி இவங்க கேக்குற எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர பையன் கூட 30 வயசு ஆயிருச்சுன்னா அவனுக்கு மூக்கு மொழி லட்சணம் போயிரும். அப்ப எனக்கு முடி நரைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, எனக்கு சொட்டை விழ ஆரம்பிச்சிருச்சுங்க. என் வெளி தொடர்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேல எனக்கு பொண்ணே கிடைக்காதுன்னு அவன் நொந்து போற அளவுக்கு ரொம்ப மன வருத்தத்துக்கு வயசாக ரொம்ப மன வருத்தம் ஏற்படுது. என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கயாவது கண்காணால இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். இப்ப மாப்பிள்ளை வீட்டாருடைய எந்த ஜம்பம் எல்லாம் இனி பலிக்காது, அவ்வளவு ஈஸியா வீட்டுக்கு வந்து பஜ்ஜி சொஜ்ஜில சாப்பிட முடியாது, ஒரு 4 இன்டர்வியூ தாண்டிதான் வரணும் உள்ள. எனக்கு வரப்போறவன் தான் எங்க இருக்கிறானோ எப்படி இருப்பானோ.
அதே மாதிரி கல்யாணம் வந்து இந்த இடத்துல தான் வைக்கணும், இந்த சத்திரத்துல தான் வைக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எந்த டிமாண்ட்ஸும் அவங்களால வைக்க முடியாது. எனக்கு இன்னைக்கே இப்பதான் இந்த இடத்துல முதல்ல நடந்து ஆகணும், இல்லன்னா உங்க கூட வரமாட்டேன். அமெரிக்காலும்போச்சு குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்களாக இருக்க வேண்டும், இந்த காதல் கசமுசா லொட்டு நொறுக்கு என்று வில்லங்கம் இல்லாத பெண்களாகவும் இருக்க வேண்டும். இன்னொரு விஷயம் என்னதுன்னா, 27 வயசு பையனுக்கு எந்த கவர்மெண்ட் 50,000 சாலரி தருதுங்கிறது எனக்கு தெரியல. தெரியல அடிப்பண்டா தெரியலையே. 15-20 வருஷத்துக்கு முன்னால ஆண் வீட்டார் சொன்னப்ப இதெல்லாம் தப்போ, அதே இத நீங்க பண்ணிட்டு என் காலம்னு சண்டைக்கு வர முடியாது. இனிமே தாண்டா உங்க டவுசர் கிழியும் கிழியும். அப்பவும் இவங்களை எல்லாம் தப்புன்னு சொன்ன 4 பேர் இருந்தா வீட்டுக்கு நீ கட்டாயம் முடிக்க போறேன்னாத்தான் வீட்டுல போய் பொண்ணு பாக்கணும். நான் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு மோண்டு பேண்ட அவன் வேற அவன் கூட ஓடி போயிடுவான். நீ போய் பொண்ணை பாத்துட்டு வந்துட்டு நாளை இல்லன்னு சொல்லி அப்படின்னா அந்த பிள்ளை எவ்வளவு சங்கட்டம். உறக்குற இடம் கணக்குலடா, பொண்ணு தாண்டா கணக்கு. ஒரு பெண்ண கருப்புன்னு கூட சொல்ல மாட்டாங்க, உள்ளது போல எல்லாம் கொஞ்சம் மட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். இப்ப என்னன்னா, நீங்க போட்டோ பார்த்துட்டு தூக்கி வீசுறீங்க. நீங்க வெள்ளையா கருப்பு அதான் பிரச்சனை. வெள்ளையா மாறி காட்டுறேன். படிப்பு பணம் அழகு, படிப்பு பணம் அழகு, படிப்பு பணம் அழகு. அதனால மனுஷனுக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கு, இந்த அழகு பணம் படிப்பு இதுலயே இருக்காதிங்க. ஐயோ, என்னைக்கு தான் நீங்க எல்லாம் வெளியே வர போறீங்களோ? புதுமை பெண்ணா பைத்தியகாரத்தனமா பாரதி கனவு கண்டு வச்சுட்டு போயிட்டான். ஆனா நீங்க எல்லாம் உருப்படப்படுறதில்ல. வேல்யூஸ் எங்க போச்சு? நீங்க இதெல்லாம் பாருங்க, நாங்க வேணான்னு சொல்ல, வேல்யூ பாருங்க. நான் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சுன்னு சொன்னா வேற ஏதாவது கேள்வி கேப்பீங்களா? நோ, அப்ப புரிஞ்சுது. So friends, இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காமல் டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோல பென் இட்டர் போட்ட எந்த கண்டிஷன் உங்களால ஏத்துக்கவே முடியல அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அடுத்த ஒரு நியான கண்டென்ட்ல மீட் பண்ணலாம். பை பை. அந்த சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப். எனக்கு இந்த திறமை ஒவ்வொரு ஒவ்வொரு திறமையில இருக்கு, பல விதம் பல விதமா திறமை பண்றாங்க. எல்லாரும் எல்லா சேனலையும் பாக்கணும். அதுமே சின்ன அதுமே நண்பர்களுங்க, சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க. அவங்க சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.